எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மீன ராசிக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 9வது இடத்தில் இருந்த சனி இப்பொழுது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது இடத்துக்கு வராரு. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். 10வது இடத்தில் இருந்து கொண்டு மீனத்துக்கு 12வது இடத்தை வந்து பார்க்குறாரு, அவரோட வீட்டை அவர் பார்க்குறாரு. அடுத்து 4வது இடத்தை வந்து பார்க்குறாரு, மீனத்துக்கு 4வது இடத்தை வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி 10வது பார்வையாக மீனத்துக்கு 7வது வீட்டை வந்து அவர் பார்க்குறாரு, சரிங்களா. ஸோ கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ம சனி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். 10இல் இருக்கும் சனி வந்து தொழிலில் வந்து சில இடைஞ்சல்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி உறவினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கர்ம காரியங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். பங்காளிகள் வழியில் சில இழப்புகளை வந்து நீங்கள் வந்து சந்திப்பீங்க. வருமானம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலை செய்கிற இடத்துல வந்து சில சிக்கல்கள் சில தடங்கல்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து நல்ல லாபகரமாக தான் இருக்கும். தந்தை வழியாக வந்து சில விரயங்கள் வந்து ஆகும். அதாவது 10வது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய கர்மா, உங்களுடைய கர்மாஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் செஞ்சுட்டு வந்த கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சினால் பெரிய லெவலில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அதே போல் உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்தால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களை பெரிய லெவலில் வந்து பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.